ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற சாப்டர் மத்தேயு 16 ஓகேங்களா. 16 என்ன நடக்குது அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் பரிசேயர்களும் அந்த சதுசேயர்களும் ஆண்டவரை வந்து சோதிக்கும்படியாக அவங்க வந்து அவரிடத்துல வராங்கங்க. அவங்களுக்கு அதே தானே வேலை, அதனால் அவங்க வராங்க. அப்போ வந்து கேட்குறாங்க ஏசப்பா கிட்டே, நீங்கள் தான் வந்து மெசியா அப்படின்னா, நீங்கள் தான் தேவனோட மகன் அப்படின்னா, நீங்கள் வந்து அடையாளத்தை காமிங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா பார்த்து கேட்குறாங்கங்க. அவங்க இடத்துல வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தான் வந்து வானத்தை பார்த்தே டைம் சொல்லுவீங்க, வானத்தை பார்த்தே மழை பெய்யுன்னுவீங்க, வானத்தை பார்த்தே வெயில் அடிக்கும்னு சொல்லுவீங்கல்ல, அப்போ காலத்தை குறித்து நீங்களே சொல்லுங்கள், நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே, அதனால் காலங்களின் அடையாளங்களை நிதானிக்க உங்களால் கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ ஆண்டவர் வந்து அவங்களையே திருப்பி கேள்வி கேட்குறாரு, உங்களால் முடியாதா, நீங்கள் தான் எல்லாமே பார்த்து கணிப்பீங்களே, அப்போ காலத்தின் இதையும் நீங்கள் கணிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் வந்து அந்த இடத்துல வந்து திட்டுறாங்கங்க, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். அதாவது அடையாளம் ப்ரூஃப் கேட்குறாங்க. அதாவது நிறைய பேர் கடவுளை வந்து நம்ப மாட்டாங்க. கடவுளே இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு, இருக்கிறாரா அப்போனா ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்கங்க. அவங்கள ஆண்டவர் வந்து திட்டுறாங்க. என்ன திட்டுறாங்க அப்படின்னா, பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடையாளம் தேடுகிறாங்க, ஆனால் நான் என்ன அடையாளத்தை சொல்ல முடியும் அப்படின்னா, யோனா தீர்க்க தரிசியோடைய அடையாளம் தான் அடையாளத்தை தவிர வேறு எதுவும் வந்து கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஆண்டவர் வந்து அந்த யோனா தீர்க்க தரிசி அடையாளம் இருக்குல்ல, யோனா வந்து மீன் வாயில் வந்து 3 இருந்தாங்க இல்லையா, இருந்து மீன் வாயில் தான் அவர் ரசிக்கப்பட்டார். மீனோட வாயில் போயிட்டு தான் அவர் முழுசாக ரசிக்கப்பட்டார். ஆண்டவருக்கு ஆண்டவர் ஒரு வேலையை சொல்லும்போது அந்த வேலையை அவர் செய்யாமல் பயந்து ஓடிட்டு அவர் வந்து போயிட்டு அந்த கடலில் தூக்கி போட்டுடுறாங்க. அவரை அந்த கடலில் மாட்டிக்கிறாங்க. அந்த கடலில் மீன் வாய்க்குள்ளே போயிடுறாங்க. அதுக்கு மீன் வாய்க்குள்ளே உயிரோடு அவர் வந்து மீன் வாய்க்குள்ளே போயிட்டு யாரோ உயிரோடு வர முடியுமா, முடியாது. ஸோ அது ஒரு பெரிய அதிசயம் இல்லையா. அப்போது மீன் வாய்க்குள்ளே போனது, மீன் வாய்க்குள்ளே இருந்தே ஆண்டவர்கிட்ட வந்து அவர் ஜெபிக்கிறாராம், ஆண்டவரே நான் பண்ணது தப்புப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் நீங்கள் கொடுத்த காரியத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எங்கே போக சொன்னார், நினைவே பட்டணத்துக்கு தான் அவங்க போக சொன்னாங்க. ஸோ 3 மீன் வாய்க்குள்ளே இருந்து அவர் வந்து உயிர் தெழுந்தார். அதுக்கு சம்பந்தம் அது இல்லைங்களா. ஸோ 3 உயிர் தெழுந்து அவர் வந்தார், அதுதான் அடையாளம் அப்படின்றது ஆண்டவர் வந்து இங்கே சொல்கிறாங்க. அந்த அடையாளத்தை தவிர வேறு எதுவுமே கிடையாது, கொடுக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆண்டவர் வந்து அவங்க கிட்ட பேசிட்டு அந்த இடத்த வந்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீஷர்கள்கிட்ட கேட்குற அப்பங்கள்லாம் கொண்டு வர சொல்கிறாரு. எந்த அப்பங்களை கொண்டு வர சொல்ற, அப்பங்களை கொண்டு வர கொண்டு வர சொல்லலை, அந்த சீஷர்கள் வந்து அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். எந்த அப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 வசனத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த 7 அப்பங்களை வந்து ஆண்டவர் வந்து பங்கிட்டு தர்றாங்க, ஆசிர்வதித்து 4000 புருஷர்களுக்கு அதை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோம் இல்லையா. அப்போது அதனுடைய பேலன்ஸ் இருக்கும் இல்லை, மீதி அந்த பேலன்ஸ் மீந்த அப்போ வந்து 7 கூடை நிறைய நிரப்புனாங்களாம். அதை வந்து சீஷர்கள் வந்து கொண்டு வர்றதுக்கு மறந்துட்டாங்களாம்மா. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் வந்து கேட்குறாங்க, இயேசு வந்து சீஷர்களை பார்த்து கேட்குறாங்க, பருப்பு இந்த அதாவது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே கான்வர்சேஷன் நடந்துச்சு, அவங்க வந்து அடையாளம் கேட்குறாங்களே, அப்போது வந்து ஆண்டவர் அந்த இடத்துலேருந்து போயிட்டார். பட் ஆனால் அவருக்கு ஆண்டவர் வந்து அந்த இடத்துல கோவப்பட்டு தான் திட்டுட்டு அவங்கள வராங்க. அப்போது வந்து அவங்க ஆண்டவர் வந்து சீஷர்களை பார்த்து புளிச்ச மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின் சொல்லிட்டு சொல்கிறாரு. புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஸோ வந்து புளித்த மாவு அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, புளித்த மாவுன்றது வந்து
ஆக்சுவலாக புளித்த மாவை வந்து நிறைய இடத்துல ஒரு நெகட்டிவாக தான் அதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆண்டவர் இதே இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாருன்னா, புளிச்ச மாவுனா புளிச்சிடுச்சு, சுத்தமாக புளிச்சிடுச்சு, அதை சாப்பிடவே முடியாது, அது ஸ்மெல் அடிக்கும், அதை தூக்கி குப்பை தொட்டியில் தான் நம்ம ஊற்றணும். இப்போ நம்ம வீட்டில் மாவுலாம் கூட பார்த்திங்கன்னா, அந்த மாவுலாம் நம்ம கொஞ்சம் ரொம்ப நாளாக நம்ம அதை வச்சுருந்தோம், இட்லி மாவோ தோசை மாவோன்னா அது ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி புளிச்ச ஸ்மெல் வரும், அது சாப்பிடவே முடியாது, அது ஒன்றுமே பண்ண முடியாது, தூக்கி தான் ஊற்றுவாங்க, அது அவ்வளோ ஒரு புளிச்சி நல்லா இருக்காது, ஸ்மெல்லேறும் ஒரு மாதிரி ஆகட்டும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு புளிச்ச மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்கிறாங்க ஆண்டவர். ஸோ இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, சீஷர்களுக்கு ஒன்றுமே புரியல, ஆண்டவர் எதை சொல்கிறாரு, ஓஹோ நம்ம வந்து அந்த அப்பங்கள்லாம் மறந்துட்டு வந்துட்டோமே, அந்த ஏழு கூட பேலன்ஸ் இருந்துச்சுல அப்போ அதை மறந்துட்டு வந்துட்டோமே, அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து அந்த அப்போ எல்லாமே புளிச்சு போயிடும்ல, அப்பம் எல்லாமே புளிச்சு போயிடும், அதை வந்து சாப்பிட முடியாதே. ஸோ அதை வச்சு தான் ஆண்டவர் வந்து புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே நினைக்கிறாங்கங்க. ஆண்டவர் அதை தெரிஞ்சுக்கிட்டு அற்ப விசுவாசிகளே திட்டுறாங்க ஆண்டவர், அற்ப விசுவாசிகளே நான் எது சொன்னால், நான் என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டீங்களே நீங்கள். ஸோ பாருங்களேன், அவங்க கூட இருக்கிற சீஷர்கள் வந்து எவ்வளோ ஒரு கள்ளி மண்ணான ஒரு புரிஞ்சிக்காமல் ஒரு இதுவாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ட்ரூங்க, ஒரு புக்கில் நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு இது ஒன்று ஒரு இது படித்து ஒரு படிக்கும்போது அதில் போட்டிருந்தாங்க, அவங்க சீஷர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டானலாம் அவங்கெல்லாம் கிடையாது, அவங்க வந்து படிக்காதவங்க, அவங்க எத்தனை பேர் மீன் பிடிச்சிட்டு கொண்டு அவங்களாம் என்ன பண்ணியிருப்பாங்க, எந்தளவு நாலேஜ் இருந்திருக்கும் அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ எப்படி வந்து ஆண்டவர் அவங்களுக்கு வந்து எப்படி எல்லாமே சொல்லி கொடுத்து எப்படி ஒரு சூப்பராக ட்ரெயின் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்ததாம்மா. ஸோ வந்து ஆண்டவர் வந்து அடிக்கடி திட்டு வாங்குவாங்களாம்மா, நான் சொல்கிறதே புரிஞ்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து சொல்வாங்களாம்மா. அப்போ வந்து அது எப்படி அப்படின்னா சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எப்படி ஒரு ஒன்றுமே எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அதை புரிஞ்சிக்க மாட்டாங்க இல்லையா. டீச்சர் வந்து ஒரு கிளாஸில் வந்து ஒரு நிறைய பேர் இருந்தாலும் ஒரு ஒரு பிள்ளைங்களுக்கு வந்து அவங்களுடைய இன்டெலிஜென்ட் கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ வந்து அவங்களுக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் அவங்க மண்டைக்கு ஏறவே ஏறாது. ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, டீச்சர்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப எஃபோர்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாங்க இல்லையா. அதே மாதிரி தாங்க ஏசப்பா வந்து எதுனா ஒன்று சொன்னாலும் அவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்களா. இப்போ அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க எல்லாருக்கும் அவர் சொல்லி கொடுத்து அவங்களுடைய பிரசங்கத்தை கேட்டு முட்டாளாக இருக்கிறவங்க கூட அப்படியே அறிவாளியாக மாறிடுவாங்களாமாங்க. நான் கூட ரொம்ப முட்டாளுங்க. அப்போது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயம் சொன்னால் எனக்கு புரியாது, அது வந்து நான் அப்படியே யோசிப்பேன். எங்கள் வீட்லேயே நிறைய கிண்டல் பண்ணுவாங்க, என் தங்கச்சியை நான் பயங்கரமாக கிண்டல் பண்ணுவேன், நீ ரொம்ப டியூப்லைட்டாக இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு விஷயம்னா டக்குன்னு அதை புரியவே புரியாது. ஸோ வந்து அப்படின்னா பார்த்துக்கோங்களேன், பைபிளில் இருக்கிற வசனம் எவ்வளோ வந்து சாதாரணமாக இருக்கவங்களெல்லாம் படித்தா ஒன்றுமே புரியாது. ஸோ வந்து நானே நினைப்பேன், ஏசப்பா இந்த வசனம்லாம் ஒன்றுமே புரியல ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஓரளவு ஆண்டவர் அந்த கொடுத்த அந்த நாலேஜ்னால எனக்கு கொஞ்சம் வசனத்தை படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் வந்து சொல்லி கொடுக்குறாங்க, இதுக்கு இதுதாம்மா அர்த்தம்னு சொல்லிவிட்டு. ஸோ வந்து சீஷர்களும் அப்படித்தான் அவர் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாரு போல. ஸோ வந்து களிமண்ணை கூட ஒரு அழகாக செதுக்கி ஒரு அழகான ஒரு பாட்டையோ இல்லை பாட்டு வேஸ் பானையோ இவ்வளோ ஒரு அழகான களிமண்ணை கூட அழகாக பண்ணுறது போல உடைந்து போன பாத்திரத்தை கூட உருவாக்கக்கூடும் அவர்னால் இல்லையா. ஸோ வந்து அப்படி தான் இன்னைக்கு வந்து எல்லாரையுமே உடைந்து போனவர்களையும் உருவாக்கக்கூடிய தேவன், களிமண்ணை கூட அவ்வளோ அழகாக பண்ணி உயர்த்தி வச்சு அழகு பார்க்குற தேவன் அவர், ஒன்றுமே இல்லாதவங்களை கூட ஐஸ்வர்யா அவருடைய ஞானத்தின் ஐஸ்வர்யத்தை கொடுத்து உயர்ந்த இடத்துல வைக்கிறாரு. ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிற தாவீதை தூக்கி அரண்மனையில் வச்சு அழகு பார்க்குறாரு. அப்புறம் குழியில் போட்ட யோசேப்பை தூக்கி ராஜாவை நிறுத்தி அழகு பார்க்குறாரு. ஸோ எத்தனை பேர்னு சொல்லிட்டு பாருங்கள். பேதுரு வந்து சாதா ஒரு மீன் பிடித்து கொண்டு இருந்தார், அவரை எப்படி அவரை எடுத்து தூக்கி உபயோகப்படுத்தினார். ஸோ இந்த மாதிரி
நிறைய 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 ஆண்டவர் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ பலமல்ல, பலம் இருக்கிறவங்களையும் தெரிந்து கொள்கிறார், பலம் இல்லாதவர்களையும் தெரிந்து கொள்கிறார். இந்த ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதாவது ஒன்றுமே இல்லை, நான் ஒர்த்லெஸ்ஸு, இந்த வேர்ல்டில் வந்து நான் ஒர்த்லெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் முதல்ல தேடி போவாங்களாம்மா. ஸோ அவங்கள உயர்த்தறதுக்கு தான் அவர் முன்னாடி நிற்பாங்களாம்மா. ஸோ அப்படித்தான் வந்து நம்ம ஆண்டவர் வந்து இங்கே முதல்ல நிறைய இடத்துல வந்து சீஷர்களை திட்டுறாரு, அற்ப விசுவாசிகள்னு திட்டுறாரு, பயங்கரமாக திட்டுறாரு. நிறைய எத்தனை தடவை எல்லாரும் திட்டு வாங்கியிருப்பாங்கன்ட்டு தெரியாது. ஸோ நிறைய டைம் திட்டுறாங்க, திட்டி திட்டி திட்டு வாங்கி ஸோ தான் வந்து கடல் வந்து அந்த சீஷர்களை அவ்வளோ ட்ரெயின் பண்ணுறாங்க. ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பரிசேயர் சதுசேயர்கிட்டே பேசிட்டு போனாங்க, அப்போது ஆண்டவர் வந்து கோபமாக இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சதுசேயரும் பதிசேயரும் அவங்க திட்டிட்டு திட்டு வாங்கிட்டு திட்டினாங்க, திட்டிட்டு போயிட்டாங்க. போனவுடனே அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புளித்தமாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லிட்டு அலர்ட்டு கொடுக்குறாரு. யாருக்கு, இவங்களுக்கு, யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீஷர்களுக்கு வந்து அலர்ட்டு கொடுக்குறாரு. அப்போ அலர்ட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் ஆண்டவர் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க, அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்த பரிசேயரை குறித்து சொல்கிறாரு. ஆனால் இங்கே இருக்க சீஷர்கள் என்ன பண்ணாங்க, ஏழு கூடை பேலன்ஸ் இருந்த அப்பத்தை ஏன் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் ஆண்டவர் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஆண்டவர் ஆட பாவங்களா, நான் வந்து இந்த அந்த கூடையை குறித்து சொல்லலப்பா, இந்த பரிசேயர்களை குறித்து தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். என்னப்பா பேதுரு, நீ பேதுரு அங்கே எல்லார் பேரையும் அவர் சொல்லியிருப்பார், என்னப்பா நீங்கள் இப்படி இருக்கிறீங்களேப்பா, நான் வந்து எதை சொல்கிறேன், நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அப்பத்தை நான் வந்து 5000 பேருக்கு போஷித்து 5000 பேர் சாப்பிட்டாங்க, இந்த 7 அப்பங்களை இத்தனை 4000 பேர் சாப்பிட்டாங்க, இவ்வளோ அதிசயத்தை நான் பண்ணுறேன், ஆனால் அப்படி பண்ணுற நான் வந்து இந்த 7 கூடையை மறந்துட்டு வந்துட்டிங்களே, இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு நான் கேட்பேனா, என்னால் ஒரு ஃபுல் மீல்ஸ் உங்களுக்கு வர வைக்க முடியாதா, என்னால் ஒரு பிரியாணி பேக் வர வைக்க முடியாதா, இதெல்லாம் நீங்கள் பார்க்கலையா, நான் செய்கிற அதிசயங்கள்லாம் பார்க்கலையா, நான் அந்த மீந்து போன 7 கூடையை பற்றியா பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, என்னப்பா இப்படி இருக்கிறீங்க பசங்களா அப்படின்ற மாதிரி திட்டிரு பாருங்க. இப்படி தான் திட்டிருக்காங்க, இப்படி தான் இங்கேயும் எழுதியிருக்கு. ஆண்டவர் பாருங்களேன், 7 அப்பங்களை 4000 பேருக்கு பகிர்ந்ததையும் மீதியானதை எடுத்ததை கூட நிறைய எடுத்தீர்கள், மீதி கூடையை 7 கூடை நிறைய எடுத்தீர்கள் என்பதை நீங்கள் நினைவு கூறாமல் இருக்கிறீர்களா அப்படி கேட்குறாங்க. ஸோ இவ்வளோ மிராக்கல்ஸ் பண்ண உங்களுக்கு சாப்பாடு வர வைக்க என்னால் முடியாதா, நான் அந்த நீங்கள் மறந்து போன 7 கூடையாக நான் கேட்குறேன், சதுசெய்கிற பரிசெய்கிற கொடுத்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க, இவங்க புளிச்சமாவாக இருக்கிறாங்க, இவங்க உங்கள் மைண்டை மாற்றிடுவாங்க, இவங்களை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்றத நான் சொல்கிறத தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கங்க. ஸோ சீஷர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்றும் பண்ணல, அவர்கிட்ட திட்டு வாங்கிட்டே நிற்கிறாங்கங்க. இதுதாங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.